சென்னையில் இப்படி ஒரு சின்ன தாய்லாண்ட் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது எங்கேயுமே. மேடவாக்கம் பெரும்பாக்கம் ரோட்ல இருக்கிற மேடவாக்கம் ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இ ஸ்பா அண்ட் சலூன். ஓகேவா? ஸோ இந்த இ ஸ்பா அண்ட் சலூனை பற்றி சொல்லணும்னா ஒரு குட்டி தாய்லாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து தாய்லாண்ட் போகாதவங்க இங்கே விசிட் பண்ணலாம். இங்கே வந்து ஃபேமிலி ஸ்பா அண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஸ்பாஸ் எல்லாம் இருக்குது, மசாஜஸ் ஸ்பாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு அத்தன்டிக் தாய் மசாஜ் வந்து இவங்கள்ட்ட கிடைக்கும். ஓகேவா? அண்ட் 100% லீகலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபேமிலி ஸ்பா இது. ஸோ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரலாம், கப்புள்ஸ் வரலாம், ஸோ உங்கள் குழந்தைங்களை கூட கூட்டிகிட்டு வரலாம் இந்த இடத்துக்கு. ஸோ வாங்க மேலே போய் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவங்கள்ட்ட இருக்க சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து மசாஜ் அனுபவிக்க போகிறவர் வந்து நம்ம ஜெயவர்தன அண்ணன் இருக்காப்புல. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே அனுபவப்பட்டு வந்தேன். தாய்லாண்ட்லாம் போய் எல்லாம் பார்த்து எல்லாம் மசாஜ்லாம் பண்ணிட்டு வந்தால்தான். ஓகே, பார்ப்போம் இங்கே தாய்லாண்டுக்கும் இங்கேக்கும் எப்படி பண்ணுறாங்க, என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது என்னான்னு பார்ப்போம். ஓகே, நான் எதிர்பார்க்குறேன் நிறையா, பார்ப்போம். ஓகே, அண்ணன் வந்து தாய்லாண்டில் ஆல்ரெடி போயிட்டு வந்ததுனால ஸோ அண்ணன் வச்சு ஒரு டெஸ்டிங்கு. ஸோ தாய்லாண்ட் மாதிரி இருக்கா என்னென்ன அண்ணனோட ஃபுல் ரிவ்யூ வந்து இப்போ சொல்ல போகிறாப்புல. ஸோ வாங்க மேலே போய் என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இ ஸ்பா அண்ட் சலூனுக்கு உள்ள வந்தாச்சு. உண்மையில வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரியல் ஒரு தாய்லாண்ட் ஃபீல் கொடுக்குது. உண்மையில ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ஒரு குவைட்டாகவும் இருக்கு பிளேஸு. ஸோ மேபி உங்களுக்கு எக்கோ கூட அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க ஆம்பியன்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்கு. ஸோ நம்மளோட சீனியர் இருக்காப்புல கேட்டுருவோம், ப்ரோ உள்ள வந்தீங்க ஆம்பியன்ஸ் பார்த்தீங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அந்த லுக் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே தாய்லாண்டில் எப்படி வெல்கம் எப்படி பண்ணுவாங்க எல்லாமே நல்லா அதே மாதிரியே இருக்குது, கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ளே நம்ம உள்ளே வந்த பிறகு இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும்போது அந்த அங்கே இருக்கிற ஃபீல் கிடைக்கிது. ஓகே, அந்த லைட்டிங்கு அந்த இன்டீரியர் எல்லாமே அந்த ஃபீல் கிடைக்கிது, நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. அது உண்மையிலே அங்கே அறுக்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு பார்க்கும்போது. ஸோ திஸ் ஃபுல் செட் ஃபுல் காம்பினேஷன் காஸ்ட் 5000? எஸ் ஸோ அண்ணன் வந்து பார்த்துட்ருக்காங்க சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து 3000 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 3000லேருந்து காம்போ மாதிரி எடுக்கலாம், காம்போ பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்து இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், அத்தன்டிக் தாய் மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அண்ணன் வந்து உள்ளே போய் மசாஜ் பண்ணி ஸோ ஃபீல் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க், உள்ளே வந்தவுடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது. இஞ்சி சார், ஸோ இஞ்சி புதினா லெமனு ஸோ போட்டு ஒரு ஜூஸ், ஒரு நல்லா இருக்கும், ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது குடிக்கும் போது.
இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுட் வாஷ் பண்ணாங்க, தேவதானுக்கும் ஃபுட் வாஷ் பண்ணாங்க. ஸோ அதில் ஃப்ரூட்டு, ரோஸு அண்ட் ஸோ அதெல்லாம் போட்டுருந்துச்சு, வேப்பலை போட்டுருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஹைஜீனாக இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா மசாஜ் ரூம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதோட அவுட்டர் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு கோயிலோட தலைவாசல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோயில் வந்து டெம்பிள் எங்கே இருக்குன்னா பட்டாயாவில் இருக்குது. ஸோ தாய்லாண்டில் வந்து பட்டாயாவில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடும் வந்து புத்தர் வந்து இருக்காங்க. ஸோ புத்தர் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா புத்தரை வணங்குறதுக்கு மக்கள் வந்து வணங்கவும் செய்கிறாங்க. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா புத்தரை வந்து கத்தி வச்சு அந்த ஊர் மக்கள் வந்து வெறுக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து புத்தர் வந்து அவங்களோட போதனைகளை சொல்லும் போது மக்கள் எதிர்த்ததாகவும் அண்டு பிறகு வந்து புத்தருடைய போதனைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் கருதப்படுது. ஸோ அதை ஒரு ட்ரெடிஷ்னலாக ஆக்சுவலாக இது வந்து கோயிலோட தலைவாசல். ஸோ தாய் மசாஜுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்கூல் பட்டாயில் இருக்குது. ஸோ அதோடய தலைவாசல் அப்படின்னு சொல்லலாம் வந்து. ஸோ ஏன்னா இவங்க வந்து இவங்களோட ஒர்க்கை வந்து ஒரு கோயிலாக, ஸோ அந்த கோயிலேருந்து பார்க்குறோமா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஒத்தன்டிக்காக பண்ணுறாங்க அண்டு ஒரு புனிதமாக வந்து கருதுறாங்க. ஸோ அதனால் வந்து டோர் இப்படி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட் வாஷ் பண்ணோம். ஸோ அது கூட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அவங்க ஒரு கோயிலாக வந்து கருதுறாங்க. ஸோ ஃபுட் வாஷ் பண்ணிட்டு தான் இப்போ ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்கிறதுக்கு நம்ம போகும்போது வந்து காலை கழுவிட்டு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபுட் வாஷ் பண்ணி அவங்க வந்து உள்ளே வந்து நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே வந்து வேறு லெவல் ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூம் காட்டுறேன் அண்ட் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து இப்போ இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா மசாஜ் அண்ட் ஸ்பா பிளேஸஸ்க்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனித்தனி செப்பரேட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூம்ஸ் இருக்குது. ஸோ சில ரூம்ஸ்லாம் வந்து கஸ்டமர் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிற ரூம் காட்டுறேன். ஸோ அப்படியே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ரூம் இருக்குது, மசாஜ் ரூம். ஸோ பார்க்கலாம், அட்மாஸ்பியரு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து பெட் வச்சுருக்காங்க, மசாஜ் பெட்டு, சிங்கிள் பெட். ஸோ இங்கே மசாஜ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பாத் பிளேஸு. ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து குளிக்கிறதுக்காண்டி பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிற பிளேஸ், மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம். இங்கே இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஷாம்பு வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஷவர் ஜெல்லு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு பச்சை பசேர்னு இலைகள்லாம் வச்சு. ஸோ ஒரு நேச்சராக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றதுக்காக வந்து இவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நேச்சர்ஸ்லாம், பொம்மைலாம் கிடையாது இது. ஸோ ஒரிஜினல், ஓகேவா? உண்மையாக சூப்பராக இருக்குது, ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஒரு வேறு லெவலில் இருக்குது பாத்ரூமு. ஸோ ஷவர் தான் திறந்து விட்டால் அப்படியே சுட சுட வெந்நீரில் வந்து குளிக்கலாம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அடுத்த ரூம் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேம்பு மசாஜ்லாம் பண்ணுறதுக்கு பேம்பு ரூம். அது பார்க்கவே செம்மையாக இருக்குது, பேம்பூஸ்லாம் வச்சு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மசாஜ் பெட் வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே போய் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்க வேண்டிய பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து குளிக்கிறதுக்க வேண்டிய இடம். அண்ட் இங்கேயும் ஒரு நல்ல ஒரு பச்சை பசீர்னு நல்ல பேம்பு வச்சே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேம்பு, ஸோ பேம்பு இலைகள். ஸோ பக்காவாக இருக்குது ரூம் பார்க்குறதுக்கு. ஆம்பியன்ஸ் அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம், உண்மையிலே வேறு லெவல். இப்போ வந்து நம்ம பார்த்த பேம்பு ரூம் உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ரூம் இங்கே ஆக்குப்பைல இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு ரூம் இருக்குது. ஆக்சுவலாக அது கப்புள் ரூம். ஸோ ரெண்டு மசாஜ் பெட் இருக்குது வித் ஒரு ஜக்கூசியோட இன்க்ளூடிங் இது வருது. அண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, ஆம்பியன்ஸ் வேறு லெவல், அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ ஒரு பீஸாக இருக்கும். கப்புள்ஸாக வந்து நீங்கள் வந்து இங்கே மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரலாம். ஸோ ஃபேமிலியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஜக்கூசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃப்ரூட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழங்கள்லாம் போட்டு, ரோஸ் போட்டு, ஸோ வேறு லெவலில் இருக்குது ஹாட் வாட்டர். அது ஆக்சுவலாக ஷாம்பு ப்ளஸ் ஷவர் ஜெல் வச்சுருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அருவி மாதிரி தண்ணி கொட்டுமா,
கீழே உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. அண்டு இந்த ஜக்கோசி மேலேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு அருவி மாதிரி வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. உண்மையிலே இது ஒரு வேறு லெவல் ஃபீல்னு சொல்லலாம். உங்கள் தலையில் வந்து ஆக்சுவலாக ஒரு குற்றாலத்தில் இருக்கிற ஒரு ஃபீலு. ஸோ உங்கள் தலையில் வந்து அந்த அருவியிலேருந்து நீர் விழும். சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டீம் பாத், ஒரு ஃப்ரூட் ஸ்டீம் பாத் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து விதவிதமான ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய ரூம் உங்களுக்கு வந்து நான் காமிக்க முடியல, ஏன்னா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். பேம்போ ரூம் இருக்குது, நார்மல் மசாஜ் ரூம் இருக்குது, அண்ட் இது பார்த்தீங்கன்னா கப்பல்ஸ் ரூமு, இதுவும் காமிச்சிருந்தேன். ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே மசாஜ் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸாக மசாஜ் பண்ணிவிட்டு, ஸோ ரிலாக்ஸாக ஒரு ப்ளசண்ட்டான மியூசிக் பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு தாய்லாண்ட் மியூசிக்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ப்ளசண்ட்டாக நீங்கள் கேட்டுக்கிட்டே அப்படியே ரிலாக்ஸாக வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜக்கூசி வித் ஃப்ரூட் பாத், பழம்லாம் போட்டு ரோஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்டீம், ஒரு சுடு தண்ணியில் அப்படி உட்காந்தோன்னா அப்படி இருக்கும் உடம்புக்கு. உங்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்தாலும் அந்த பிரச்சனைலாம் தலையை விட்டு அப்படியே போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம் இது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 100% சேஃபு. நீங்கள் ஜென்ஸ் வரலாம், அண்ட் லேடிஸ் தனியாகவும் வரலாம். ஸோ நான் வரும் போதே பார்த்தோம் லேடிஸ் வந்து 2-3 பேர் வந்து லேடிஸ் மட்டும் வந்து ஸ்பா மசாஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவ்வளோ ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் இது. ஃபேமிலியாக வரலாம், உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரலாம். ஸோ குழந்தைய பார்த்துக்க முடியல, யார்கிட்ட விட்டுட்டு வர்றது அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்காகவே தனியாக ஒரு அவங்க வந்து ஹையர் பண்ணி ஒரு அவங்களோட எம்ப்ளாயி வந்து தனியாக வந்து உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்குனே வந்து வச்சுருக்காங்க. ஸோ 100% கம்ப்ளீட்லி சேஃப். ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஒரு அத்தன்டிக் ரியல் தாய்லாண்டு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் இந்த இடம். ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்குது, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அத்தன்டிக்கான ஒரு பிளேஸ் இது. உண்மையிலே அவ்வளோ ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவல் லுக்கில் இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இங்கே கிடையாது. 100% ஜெனுவின் அண்ட் ஆத்தரைஸ்டோடு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தவறான எண்ணங்கள் கொண்டவங்க இங்கே தயவுசெய்து வரவே வேண்டாம். உங்களுக்கு அவனுடைய இடம் இது கிடையாது, ஓகேவா? ஸோ 100% இது கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஸ்பா மட்டும்தான், ஓகேவா? ஸோ இதை நான் வந்து வீடியோவில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரிஜினலான உங்களுக்கு ஒரு ஒரு அத்தன்டிக் தாய் மசாஜ் வேணும்னா உங்களுக்கு அவனுடைய கரெக்டான பிளேஸ் இதுவாக தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அவங்களுக்கு நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன்றதில் ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்குது. தேவதை நான் வந்து மசாஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பால் மசாஜ், தாய்லாண்டு பால் மசாஜ் அது. ஸோ அவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் காமிக்கிறேன் கிளிப்ஸ்லாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம வேல் அண்ணன் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அத்தன்டிக் தாய் மசாஜ் நடக்க போகுது. அண்ட் நம்மளுக்கு வந்து தாய் மசாஜ் பண்ணுறவங்க ஸோ இவங்க தான். அண்ட் மசாஜ் எடுத்துக்கிறவங்க வந்து வேல் அண்ணன். வேலண்ணே ரெடியா? ஓகேண்ணே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மசாஜ் வந்து செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட பாடி பெயின்லேருந்து எல்லாமே வந்து அப்படியே டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மைண்டுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இந்த மசாஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெக் மூமெண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கால்லாம் மடக்கி அண்டு ஸோ நட்டுலாம் உடஞ்சி, ஸோ அந்தளவு ரொம்ப ஒரு சூப்பராகவும் ரொம்ப பண்ணும் போதே உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஷராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஒரு அத்தன்டிக் வேயில் செய்கிறாங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். உண்மையாலே ரெக்கமெண்டட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஆத்தன்டிக் தாய் மசாஜ் வந்து அண்ணனுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ணன் சொல்லுங்கண்ணே, தாய்லாண்ட்லாம் நீங்கள் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, இப்போ தாய் மசாஜ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீலு? தாய்லாண்டே தாய்லாண்ட்லேயே செஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்ததுப்பா.
ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த இது வந்து ஃபுல் பாடி ரிலாக்ஸ், டோட்டலாக ஹெட் தர டோ டு ஹெட்டு அருமையான ரிலாக்ஸ். இது நல்லா அருமையாக பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே அருமையாக இருக்குது. இது வந்து எப்படின்னா ப்ரொஃபஷ்னல் தெரப்பி மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது அவங்க கொடுக்குற ஒவ்வொரு இதுவும். ஓகே சூப்பர், நல்லா அருமையாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனுக்கு வந்து செகண்ட் மசாஜ் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த மசாஜ் பேர் வந்து லோட்டஸ் ஹாட் கம்ப்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரூம் வந்து நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி வேறு லெவல் ஆம்பியன்ஸு. ஓகே அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஹாட்டு அந்த பால்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறையா ஹெர்பல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அதில் போட்டு ஸோ அது பண்ணியிருக்காங்க. நிறையா ஹர்ப்ஸ் இது. ஸோ இதில் வந்து ஒத்தனம் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மசாஜோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அண்டு கம்ப்ளீட்லி வந்து ஒரு தாய்லாண்டோட ஒத்தன்டிக் மசாஜ் இது. ஸோ இங்கே வந்து நீங்கள் லோக்கல்லலாம் எந்த இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு மசாஜ் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த ஸ்பாலையுமே இந்த மசாஜ் இருக்காது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு ஹாட்டான ஒரு ஸ்டீம் அந்த பாலில் வந்து ஹெர்பல் பாலில் உங்களுக்கு வந்து ஒத்தனம் கொடுப்பாங்க. ரொம்பவே சுகமாகவும் அண்ட் ரிலாக்ஸிங்காகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் இந்த மசாஜ் கண்டிப்பாக. இப்போ வந்து மசாஜ்லாம் முடிச்சுட்டு அண்ணன் வந்து ஒரு ஜக்கோசியில் ஒரு ஃப்ரூட் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம வேலண்ணே. ஸோ கேட்போம் அண்ணன் சொல்லுங்கண்ணே, ஓவரால் வந்து ஈ ஸ்பான் சலூனோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ வந்து ஃப்ரூட் பாத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க அண்ட் எப்படி இருக்குது உங்களோட ஃபீல்? ஓகே சூப்பர், அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வார்ம் வாட்டரில் குளிக்கிறது, இந்த ஃப்ளவர்ஸு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு குடிக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஜூஸு ஐஸ்கிரீம் எல்லாம் அது இங்கேயே வந்து சப்ளை பண்ணுறாங்க. எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. சூப்பர், அருமையான ஒரு இது என்வாயர்மெண்ட்டு, உண்மையிலே அருமையாக இருக்குது. ஓகே, இந்த மசாஜஸ்லாம் எப்படின்னு இருந்துச்சு? மசாஜ்லாம் ஓகே. ஏன்னா அவங்களோட அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸு ஒவ்வொரு மசில்ஸு எல்லாத்தையும் பக்காவாக அவங்க தெரிஞ்சு அந்த இடத்துல பக்காவாக மசாஜ் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. உண்மையிலே அருமையாக இருக்குது, நல்ல சர்வீஸ், அருமையான ஒரு மசாஜ். ஓகே, நீங்கள் எடுத்துக்கிட்ட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால், அந்த ட்ரெடிஷ்னல் தாய் அந்த ஹீட் பால், அதை எடுத்துட்டீங்க. அந்த எப்படி இருந்துச்சு அந்த ஒத்தனம் கொடுக்குற அந்த ஃபீல்? அது சூப்பர், அது சூப்பர், உண்மையில அருமையாக இருந்துச்சு. அது வந்து ஹீட் வந்து ஒவ்வொரு டைம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ணும் போதும். அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலே அருமையாக நல்லா ரிலாக்ஸ் பாடி. இது வந்து கம்பல்சரி ஒரு ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் இல்லை 1 மந்த்ஸ் எப்போ எப்படி அது ரொட்டீனோ அவங்களாம் அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் இது வந்து பெரிய ரிலாக்ஸாக இருக்கும். இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை. ஏன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸிங், நல்ல ரிலாக்ஸ் நானே ஃபீல் பண்ணேன், உண்மையிலே சூப்பர். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே வரலாம். இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூட இங்கே வந்து யூஸ் பண்ண இந்த இடத்த வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் கப்புள்ஸுக்குன்னே தனி ரூம்லாம் வச்சுருக்காங்க. உண்மையிலே சர்வீஸ் நல்லாயிருக்கு, இது ஒரு ஹோம்லி என்வாயன்மெண்ட்டாக தான் இருக்குது. இது வந்து சூப்பர், உண்மையிலே சர்வீஸ் அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மசாஜ் முடிச்சோன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் டீ கொடுக்குறாங்க அண்ட் ஹேர் சீரமும் நிவியா ஒரு க்ரீம் இருக்குது ஃபேஸ் க்ரீம். ஸோ அது கொடுக்குறாங்க அண்ட் நம்மளோட ஜெயவர்தனே பக்காவாக ஒரு புது மாப்பிள்ளையாக ரெடி ஆகிட்டார். கம்ப்ளீட்டாக மசாஜ் முடிச்சு ஒரு ரிலாக்ஸான மேன் ஆகிட்டார், அப்படியே பல பலன் மின்றாரு. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இ ஸ்பா அண்ட் சலூன் மேடவாகத்தில் இருக்குது. மஸ்ட் ட்ரை அண்ட் மஸ்ட் ரெக்கமெண்டட்.
ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டீம் பாத் பண்ணக்கூடிய இடம், விச்சி பாத் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கஸ்டமர் படுத்து கிடக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக கவர் வந்து வாழை இலையினாலேயே உங்களை கவர் பண்ணி, ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நேச்சுரல் கவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர். வாழை இலையால் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இது முன்னாடி வந்து தாய்லாண்டோட ஸ்பெஷல் ஒரு மசாஜ் மாதிரி இது, ஸ்பா மாதிரி இது. பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடி ஸ்க்ரப்பிங் பண்ணுவாங்களாம். ஃபுல் பாடி ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை இலையில் நம்மளை வந்து வாழை இலையினால டைப் பண்ணி இந்த மாதிரி நம்மளை படுக்க வச்சுருவாங்க. அண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாப் மாதிரி பைப்ஸாக இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பைப்லேருந்து ஃபோர்ஸாக வந்து வாட்டர் அவங்க மேலே படுவோம். ஸோ படும்போது அவங்க ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மைல்டு டெம்பரேச்சரோட ஒரு வார்ம் வாட்டர் மாதிரி தான் நம்ம மேலே வந்து படும். ஸோ உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு ஃபீல் உங்களுக்கு இதை கொடுக்கும். அண்ட் மைண்ட் ரிலாக்ஸு அட்டகாசமும் உங்களுக்கு அப்படியே வந்து கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஸ்பாலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மஸ்ட் ட்ரை. அண்ட் இந்த ரூம் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டீம் வரப்போகுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. அண்ட் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி வீடியோ பண்ணோம். அண்ட் கண்டிப்பாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஈ ஸ்பா அண்ட் சலூனுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் நான் என்ஜாய் பண்ணதை விட நம்ம வேலண்ணு தான் வந்து சிறப்பாக செஞ்சு முடித்தார். சொல்லுங்கண்ணே, எப்படி இருந்துச்சு ஓவரால் ஈ ஸ்பா அண்ட் சலூன்? சூப்பர், அருமையாக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து ஒன்ஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து இதை வந்து இந்த சர்வீஸை வந்து எடுத்து பார்த்தா தான் அதை வந்து உணர முடியும். அதனால் நீங்கள் வாங்க, வந்துட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து எதாவது உங்களுக்கு பிடிச்ச இது கேட்டகரியோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது. 100% நான் வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ அண்ணனை வந்து ஓகே பண்ணியாச்சு. ஸோ அண்ணனோட வாயிலேருந்து ரிவ்யூவும் கொடுத்தாச்சு உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு விசிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஓவர் ரேட்லாம் கிடையாது, அஃபோர்டபுளான காஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸாக தான் வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அண்ட் ப்ரொஃபஷ்னலை வச்சு தான் அவங்க வந்து தெரப்பிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய நிறையா சர்வீஸ் இங்கே இருக்குது. அண்டு ஹெல்த்து அவங்களோட ஹெல்த்துக்காக வேண்டிய நிறையா சர்வீஸ் இங்கே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணும். அண்டு ஃபேஷியல் அண்ட் மேக்கப் சலூனு ஹேர் கட்டிங் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை பிளேஸாக இருக்கும் சென்னையில். சென்னையில் இப்படி ஒரு சின்ன தாய்லாண்ட் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது எங்கேயுமே. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கவர் பண்ணி இந்த பிளேஸை காமிச்சதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்ருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். அன்டில் சைனிங் ஆஃப் வித் டேஸ்ட் வித் பிரம், நான் இருக்கேன். பிஹைண்ட் த கேமரால என்னோட கசின் பிரதர் ரியாஸ் இருக்கான். ஸோ அண்ணன் கூட வந்து நம்ம தேவதான வேலை இருக்காப்புல. ஸோ சி அட் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டேக் கேர், குட் பை.